எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துருக்கிறது ஏ டு இசட் தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். நம்ம ஏ டு இசட் ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வணக்கம். கொரோனா உலகினுடைய மூன்றாம் உலக போரின் ஒரு மிகப்பெரிய ஆயுதமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு உலக மக்கள் அனைவருக்கிட்டையுமே ஏற்பட்டு இருக்கு. பல உலக நாடுகளும் இந்த கேள்வியை கேட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆஸ்திரேலியன் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதுல சைனாவுடைய ராணுவ ரகசியங்கள் அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல அவங்க சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு அனைத்து உலக நாடுகளும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி WHO வந்து சீனா விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுடைய நேச நாடுகள் கூட இன்னைக்கு சைனாவை விசாரணைக்கு அலைங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கொரோனா அப்டேட் டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு கொரோனா அப்டேட் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நிலவரம் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் புதுசாக தொற்று உறுதி செய்யப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4,03,000 பேர் வந்து புதுசாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 400,000 பேர் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க, புதுசாக வந்து கடந்த 24 மணி நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட புது கேசஸ். ஆனால் இப்போ இந்த கடந்த 24 மணி நேரத்தில் 4,03,000 புதிய கேசஸ் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 அதிகமான இறப்புகள் தான் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 24 மணி நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேசஸ் 27,300 கேசஸ் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 247 பேர் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கணக்கில் வந்த சில விஷயங்கள் மட்டும்தான், இன்னும் கணக்கில் வராத இறப்புகளும் கணக்கில் வராத தொற்றுகளும் எக்கச்சக்கமாக இருந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகை நிறுவனங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு கொரோனா அப்டேட் இவ்வளோ தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்த டாப்பிக்குள்ளே வந்துடலாம். கொரோனா மூன்றாம் உலக போரின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கிளம்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம் அமெரிக்காவுக்கு சைனாவுடைய ராணுவ ரகசியங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை விட்டுருந்தாங்க. ஸோ ராணுவ ரகசியங்கள் அப்படின்னா என்ன, போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தானே இருக்கும். ஸோ ஆமாங்க, இதுலேயும் ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ சீனா கொரோனா வரத்துக்கு முன்னாடியே பயோ வெப்பன், அதாவது ஒரு வைரஸை உருவாக்கி அதை வந்து எதிரி நாடுகள் மேல பரப்பி விட்டு அந்த நாட்டை வந்து பலவீனம் அடைய செய்யறதுக்கான பிளானை வந்து ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கு. அபிஷியலான ஒரு ரகசியம் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இந்த ஆஸ்திரேலியன் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி இருந்தே, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அமெரிக்கா சீனா மேல குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ சீனா தான் இந்த வைரஸை திட்டம் போட்டு பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டு வச்சுட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு 100% சைனா மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த வைரஸ் முதல் முதல்ல பரவன இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹூகான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீட் மார்க்கெட்ல தான், அதாவது ஒரு கறி மார்க்கெட்ல தான் வந்து, இறைச்சி மார்க்கெட்ல தான் வந்து இந்த கொரோனா வைரஸ் முதல் முதல பரவுது. ஸோ இது பரவனது எந்த விலங்குல இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எறும்பு தின்னி அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு தின்னி மிருகம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து காட்டுல மரத்துல எல்லாம் தாவிட்டு அந்த போயிட்டு இருக்க எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ அப்படி ஒரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்துல இருந்து தான் இந்த வைரஸ் பரவி மனிதர்களுக்கு பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாங்களும் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம், இந்த வைரஸ் வந்து பரவுனது வவ்வால இருந்து தான் பரவி இருக்கு இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்பு கதைகள்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா WHO நேரடியாக அங்க போய் ரிசர்ச் பண்ணணும், அங்க என்ன நடந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து ஆரம்பத்துல அனுமதி மறுத்தாங்க சீனா. ஆனா மறுபடியும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சாங்க. ஸோ இதுக்கு உலக நாடுகள் அமெரிக்கா ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்த என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹூகான் மாகாணத்துல வைரலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, வைரஸை வச்சு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆய்வகம். ஸோ அங்க இருந்துதான் இந்த கொரோனா வைரஸ் செயற்கையா உருவாக்கப்பட்டு தான் பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு, அங்க வந்து உருவாக்கப்பட்டு வேற நாட்டுக்கு பரப்ப முயற்சி மேற்கொண்டதுல அங்கேயே வந்து அந்த வைரஸ் பரவி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது போக இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லார் மனசுலயுமே உதிக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனா இரண்டாவது அலை மூன்றாவது அலைன்னு சொல்லி உலகத்தையே ஒரு
இக்கட்டான சூழ்நிலையில இந்த கொரோனா தாக்குதல் வந்து தள்ளி தள்ளிட்டு இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனா கொரோனா முதல் முதல்ல உருவான ஒரு இடம் அப்படின்னா சீனால இருக்கக்கூடிய ஹூகான் மாகாணத்துல தான். ஆனா சீனா எப்படி இந்த கொரோனா வைரஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க? உலக நாடுகள் அனைத்துலயுமே மக்கள் தொகை அதிகமா வச்சிருக்கிறது சீனா தான். சோ சீனா எப்படி இந்த கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணாங்க? சோ இந்த கொரோனா வைரஸ்க்கு ஆல்ரெடி அவங்க வந்து பரவாம இருக்கிறதுக்கான எல்லா ப்ரீகாஷன்ஸையும் ரெடியா வச்சிருந்திருந்தாங்க. சோ அதனாலதான் வந்து அவங்களால தடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. சோ அவங்க கிட்ட ஏற்கனவே அந்த கொரோனா வைரஸ்க்கு மருந்து வச்சுட்டு தான் அவங்க வந்து இந்த கொரோனா வைரஸ மற்ற நாடுகள் மேல பரவறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தவறுதலா அவங்க ஊர்லயே பரவிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இது வந்து நமக்கு யோசிக்க தான் ஒரு தோணுது. ஏன்னா உலக நாடுகள் எத்தனையோ நாடுகள் கொரோனாவுடைய இரண்டாவது அலை மூன்றாவது அலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா உட்பட இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா சீனாவில இரண்டாவது அலை அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்க வந்து வரல, சுத்தமாவே வரல. இன்னைக்கு புதுசா ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேசஸ் இந்தியாவில் அப்படின்ற பார்க்கும்போது 400,000+ அதிகமான புதிய கேசஸ் ஒவ்வொரு நாளும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சீனாவில் முதல் அலையிலிருந்தே ஆல் டைம் ஹையான கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 90,000 கேசஸ் மட்டும்தான். அதாவது ஆல் டைம் ஹை. இப்ப நம்ம 400,000+ தாண்டி போயிட்டு இருக்கோம் கேசஸ். ஆனா அவங்களுக்கு ஆல் டைம் ஹையான கேசஸே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90,000 கேசஸ். கொரோனா தொற்று பரவல சைனா 94வது இடத்துல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியா இன்னைக்கு உலகத்திலேயே வந்து கொரோனா தொற்று பரவல நம்பர் 1 இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அதிகமான தொற்றுகள் இந்தியாவில பரவிட்டு இருக்கு. ஆனா சீனாவில இரண்டாவது அலையும் கிடையாது. அங்க ஆல் டைம் ஹையான கேசஸே வந்து 90,000 கேசஸ் தான் வந்து அங்க அதிகம். கொரோனா தொற்று பரவல 94வது இடத்துல வந்து இருக்காங்க சைனா. இப்போ 2010-15 வந்து அவங்க பயோவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, மூன்றாம் உலக போர் அப்படின்னா பயோவார் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம விஞ்ஞானிகள் எல்லாமே கணிச்சு வச்சு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதற்கான வேலையை சைனா 2010-15 ஆரம்பிச்சிட்டாங்க, 2010 ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் சொல்லி ஒரு தகவல் வெளியா இருந்தது. ஸோ அமெரிக்காவுக்கு சில ரகசிய தகவல்கள் கிடைச்சிருக்கு, ராணுவ ரகசியங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2015வது வருஷமே சைனா சார்ஸ் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதற்கான அபிஷியல் டாக்குமெண்ட் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு இப்போ. அதாவது 2015வது வருஷமே சார்ஸ் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸை வச்சு இவங்க ரிசர்ச் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க சைனா. ஸோ இதன் மூலமாவே நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது சைனாவுடைய ஆய்வகத்துல உருவான ஒரு வைரஸ் தான், அதனுடைய நீட்சி தான், அதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான், அதோடைய மியூட்டேஷன் அடைஞ்ச ஒரு வெர்ஷன் தான் இந்த கொரோனா வைரஸ். 2015 இந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வச்சு இவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 2019வது வருஷம் 4 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப வந்து உலகத்தையே ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிட்டு இருக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு குற்றமா வந்து சீனா செஞ்சதா நிறைய உலக நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீனாவுடைய நேச நாடுகள், அதாவது சீனாவுடைய நட்பு வச்சிருக்கிற நாடுகள் கூட இப்ப WHO வந்து அவங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிடுங்க, விசாரணைக்கு கூப்பிட்டு கண்டிப்பா விசாரணை நடத்தணும், சைனா மேல விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சைனா தான் இந்த வைரஸை பரப்பினாங்களா அப்படின்னு நிறைய பேர், நிறைய நாடுகள், நிறைய மக்கள் மனசுல இந்த கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே சரிதான்ப்பா. இன்னைக்கு விஷயம் என்னன்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக மக்களாகிய உங்கள்கிட்டயே இந்த கருத்தையும் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்களும் 2015 இவங்க சார்ஸ் கொரோனா வைரஸ்ங்கிற வைரஸை வச்சு சைனா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா 2019 கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து மொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே இது சைனா திட்டம் போட்டு பரப்பின ஒரு கொரோனா வைரஸ் தானா, இல்ல இயற்கையா உருவான ஒரு வைரஸா இது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இப்ப கொரோனாவுடைய முதல் அலையில, அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொரோனா வைரஸ்ல இந்தியாவில பெருசா எடுபடல, பெருசா பாதிப்பு இல்லை, உடம்பு சரியில்லாம போது காய்ச்சல் வந்தாலும் அதிக இறப்புகள் கிடையாது, பெரிய பாதிப்பு இல்லை, ஆனாலும் சீக்கிரமா தப்பிச்சு மக்கள் வந்துட்டாங்க. ஆனா இந்த இரண்டாவது அலை அப்படிங்கும் போது யோசிக்கவே பயமா இருக்கு, அவ்வளவு வருத்தமா இருக்கு. அதாவது கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வைரஸ் வந்து 2 நாள்லயே இறந்து போயிடுறாங்க. மூச்சு திணறல்,
ஜஸ்ட் சளி லைட்டா வந்திருக்கு அப்படியே இறந்து போயிடுறாங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ இது என்னமோ மறுபடியும் அந்த முதல் வைரஸ்ல வந்து நம்ம பப்பு சரியா வேகல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இரண்டாவதா இன்னொரு புதிய வகையான வைரஸ சைனா திட்டம் போட்டு பரப்பினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என் மனசுல உதயமாகுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. சைனா இது திட்டம் போட்டு பரப்பின வைரஸ் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது இயற்கையா உருவான ஒரு வைரஸ் தான்பா, ஏன்பா எல்லாரும் சீனா மேல குத்தம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் அட்டகாசமான கண்டென்ட்டோட நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.